ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்னை அரசுவை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னன்னா பொட்டேட்டோ பீஸ் ரோல். வாங்க பார்க்கலாம். வெல்கம் அன்னை அரசுவை நிகழ்ச்சியில். இன்றைக்கி நாம் வீட் பொட்டேட்டோ பீஸ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லாம் மைதா மாவில் செஞ்சு சாப்பிடுவாங்க. மைதா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றதுனால நான் இதை வந்து கோதுமையில் செய்வேன். கோதுமைனா நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடியும், மைதானா எப்பயாதாங்க செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முதல்ல தேவையானது என்னென்னா, மாவு கோதுமை மாவுக்கு கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். ஒரு பவுலில் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அதில் அந்த எண்ணெய் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் அதை விட்டுக்கணும். உப்பு 1/2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அதை போட்டுக்கணும். போட்டுட்டு கையால் முதல்ல நல்லா மாவை இப்படி பெசரி விட்டுக்கோங்க. நல்லா பெசரி விட்டுக்கணும் மாவை. அது எண்ணெயோடு மாவு நல்லா கலந்துடுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தளர்த்தியாக பிசைஞ்சிடக்கூடாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு பிசையலாம். மாவை பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி வந்துருச்சு. இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் போட்டு தடவிக்கணுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி போட்டு அதை காயாமல் மாவை இப்படி மூற வச்சிடணும். நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் மாவு இப்படியே இருக்கட்டும். ஈரத்துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மாவு அரை மணி நேரம் அந்த மாவு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த ரோலுக்குள்ளார வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு 200 கிராம் இந்த மாதிரி வேக வச்சு உதுத்து வச்சுக்கோங்க. மசிச்சிடக்கூடாது, உதுத்து தான் வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். உதுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 1-2 டேபிள்ஸ்பூன் வர மாதிரிக்கு மெலிசாக நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். அதை வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் வதக்கிடலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். மிளகாத்தூள் வேணான்னு நினைக்கிறவங்க சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரம் நிறையா வேணும்னா கூட காரம் நிறையா சேர்த்துக்கலாம். போட்டு இதையும் நல்லா பிரட்டி விடணும். தண்ணி விட வேண்டாம். இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கின அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பிரட்டி விட்டுறணும். பிரட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்தாச்சு. இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி அதை ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம் அந்த கலவையை. இப்போ நம்ம ரோலிங் ஷீட் பண்ணணும், அதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த மாதிரிங்க இந்த அப்படியே காயாமல் ஈரமாகவே இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இதை இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெலிசா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரிக்கு நாலு சப்பாத்தி போட்டாச்சுங்க. இப்போது நம்ம ஒரு சப்பாத்தியை வந்து வச்சுக்கணும். அதில் அது மேலே ஆயில் அப்ளை பண்ணணும். அது நல்லா எல்லாடமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மேலே இந்த உதிரி மாவை பீ தூவி விடணும். சப்பாத்தி மா வச்சு அது மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அது மேலே இந்த உதிரி மாவை தூவிடணும். இது எதுக்கு செய்கிறோம்னாக்க, இந்த சப்பாத்தி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம லே லேயராக பிடித்து அந்த ஷீட்டு பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக இது பண்ணுறோம். அது மேலே இன்னொரு சப்பாத்தியையும் அதே மாதிரி வச்சு அது மேலேயும் அதே மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நீங்கள் மூணாவோ இல்லை நாலாவோ சப்பாத்தி வச்சு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது மேலேயும் நீ மாவு தூவிடுங்க. மேலக்க இன்னொரு சப்பாத்தியை வச்சுட்டு ஒரே சப்பாத்தியாக மெலிசாக தேய்க்கணுங்க. பாருங்க, ஒரே சப்பாத்தியாக நம்ம இப்போ தேய்ச்சிட்டோம். இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தவா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் போடலாம் சப்பாத்தியை. இப்படி போட்டு ஒரு சைடு வேக விடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சம் நேரம்தான், ஒரு 25 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்குள்ளார இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வேணும். மேலே வந்து கொஞ்சம் அந்த வெந்தது கடையிலாமல் அந்த பபுள்ஸ் வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், பபுள் விட ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போடலாம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியையும் வேக விடணும். இப்போ கீழ்ப்பகுதியும் வெந்திருக்குங்க. பாருங்கள், கீழ்ப்பகுதி இதாகிடுச்சு. ரொம்ப வேக விடக்கூடாது, சும்மா லைட்டாக. இப்போ பிரித்து எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் லேயராக வருது. பாருங்கள், இதுதான் எல்லாத்தையும் நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். ஒரு லேயர் எடுத்துட்டோம் நம்ம கல்லில் இருக்கும்போதே. இப்போ அடுத்த லேயர் எடுக்கிறோம். பார்த்து கவனமாக எடுக்கணும், பிஞ்சிராமல். இது நம்ம அந்த எண்ணெயும் மாவும் தடவி இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி வரும். ஒரு சைடு மட்டும் வெந்திருக்கும், ஒரு சைடு வெந்திருக்காது. கொஞ்சம் கவனமாக இப்படி பிரித்து எடுத்தோம்னா வந்துடும். அடுத்த லேயர் வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், எல்லா ஷீட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது. நாலு ஷீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, நாலு ஷீட்டும் இந்த மாதிரிக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நாலு சைடும் இப்படி வெட்டிட்டு கூட நம்ம வச்சு ரோல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷீட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
இதேமாரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டோம் நாலு ஷீட் ரெடி ஆயிடுச்சு நீங்க நாலா சப்பாத்தி தேய்ச்சு போட்டு எடுத்தாலும் சரி இல்ல மூணு மூணா போட்டு தேய்ச்சு எடுத்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு சைடு வெந்திருக்கும் இந்த பாருங்க ஒரு சைடு வேகாம இருக்கும் இப்ப நம்ம இதல மசாலா வச்சு ரோல் பண்ணலாம் இதல இப்படி வெச்சுக்கோங்க ஷீட் இதல இந்த மசாலாவை ஒரு கொஞ்சம் இடவெளி ஓரத்துல வைக்க கூடாது கொஞ்சமா நடுப்புறையும் வேண்டாம் கொஞ்சம் இடவெளி விட்டு இந்த மாதிரி வெச்சுக்கோங்க எவ்வளவு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு வெச்சுக்கோங்க இந்த மாதிரி வெச்சிட்டு இத முதல்ல இப்படி டிப் பண்ணிக்கணும் இத நல்லா இப்படி டைட்டா பிடிச்சிட்டு இன்னொரு ரோல் பண்ணிக்கங்க இந்த ஆயிடுச்சு இப்போ இங்க இந்த ரெண்டு சைடையும் இப்படி மடிச்சு விட்டுறணும் அப்பதான் இது வெளியா அந்த கலவை வெளி மசாலா வெளியில வராம இருக்கும் இப்படி மடிச்சிட்டு இதையும் மடிச்சிருங்க இப்போ இந்த இதுல இந்த மைதா மாவு தண்ணி கலந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இத ஓரங்கள்ல தொட்டு நம்ம மடிச்சிட்டோம்னா இது ஒட்டிட்டு பிரிஞ்சு வராம இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரிக்கு நம்ம ரோல் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தோம் ஒரு பேன்ல எண்ணெய் இந்த மாதிரி காய விடணும் காஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க ரெண்டு ரெண்டா மூணு மூணா போட்டு எடுத்தா போதும் ரொம்ப போட வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் இங்க பாருங்க இந்த மாதிரி பொரிஞ்சோன்னு எடுத்து வச்சிரணும் அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் வீட் பொட்டேட்டோ பீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பொட்டேட்டோ பீஸ் மட்டும் இல்லாமல் கேரட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் எந்த காய் விருப்பமோ அதை கூட சேர்த்துக்கலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க தேங்க்யூ